வணக்கம் தமிழ்நாடு நவ் பார்வையாளர்களே, மிஸ்டர் மினிஸ்டர் பகுதி இந்த செகண்ட் எபிசோடுக்காக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சேகர் பாபு வீடியோவுக்கு தமிழ்நாடு நவ் பார்வையாளர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள் கொடுத்துருந்தீங்க. அதுக்கு வந்து வந்த விமர்சனங்களும் சரி, தனிப்பட்ட முறையில் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் தொலைபேசியிலையும் ஃபோன் பண்ணி பாராட்டினவங்க இன்னும் பாராட்டிகிட்டே இருக்காங்க. இப்போ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு வந்து பொறுப்பும் வந்து கடமையும் ஜாஸ்தியாயிருச்சு. யாருக்கும் தெரியாத சுவாரஸ்யமான விஷயங்களை தேடி போகிற அந்த ட்ராவலும் கொஞ்சம் ஜாஸ்தியாயிருக்கு. அதனால் சில தாமதங்கள் வேணால் கூட வரலாம். முடிஞ்சளவுக்கு அதை தவிர்த்துட்டு நாங்கள் இதை கொடுக்க ட்ரை பண்ணுறோம். இனி வர்ற எல்லா எபிசோடுகளும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்றதை நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன். மிஸ்டர் மினிஸ்டர் வரலாறும் தகராறும். உங்களது பழைய தங்க நகையின் நிகர எடைக்கு எந்தவித இழப்பீடு கட்டணமும் இல்லாமல் இன்றைய விலைக்கே பணம் பெற்றுக் கொள்ளலாம். இயக்குனர் நேம் பாலச்சந்தர் அவர்கள், இயக்குனர் அச்சமில்லை அச்சமில்லைன்னு ஒரு திரைப்படம். அந்த படத்துல வந்து ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு உலகநாதன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பார். ஊர்ல வந்து எல்லாருக்கும் கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து சின்ன சின்ன உதவிகள் செய்வது, அங்க உள்ளக்கூடிய மூத்தவர்கள்ட்ட வந்து ரொம்ப மிக பணிவா மரியாதையா நடந்துக்கிற ஒரு கதாபாத்திரம். அதோட வந்து அது புல்லட் வண்டி வச்சுருக்கும். போகிற வழியில் யாராவது ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள வந்து தன்னோட வண்டியில் ஏற்றிட்டு போய் அவங்கள இறக்கி விடுவார். இந்த மாதிரி அந்த ஊரில் வந்து அவருக்கு மிக நல்ல பேர் இருக்கும். அதோட வந்து அரசியலில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி அவர் வந்து ஒரு கட்சியில் இணைந்து பணியாற்றுவார். பின்னால் காலப்போக்கில் அவர் பெரிய பொறுப்புக்கு வந்தோடனே அவர் டோட்டலாக மாறிடுவார். ஏறத்தால அந்த உலகநாதன் கேரக்டர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அமைச்சர். திருச்சி மாநகரின் தனிக்காட்டு ராஜா, மலைக்கோட்டை மாநகரின் மகாராஜா, அந்தளவுக்கு வந்து திமுகவுலையும் அந்த பகுதி மக்களாலையும் சொல்லப்படக்கூடிய நம்ம தமிழ்நாடு அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு அவர்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம எபிசோடில் பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். வாழ்க்கை ஒரு வட்டம்னு பல ஹீரோக்கள் பஞ்ச் அடிச்சிருப்பாங்க. அதுக்கு KN நேருவின் அரசியல் வாழ்க்கை ஒரு நல்ல உதாரணம். புல்லட் மைனர், மண்டிக்கடை முதலாளி, ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, அமைச்சர்னு உச்சத்தை தொட்ட நேருவின் அரசியல் கிராஃப் இப்போ எங்க இருக்கு தெரியுமா? பரபரப்பான அரசியல் சினிமாக்களின் சாயல் இருக்கும் நேருவின் வாழ்க்கையில் திக் திடுக் திகில் சினிமாவான வேட்டையாடு விளையாடு படமும் ஒரு அத்தியாயமாக இருப்பது ஏன்? அதெல்லாம் என்னன்னு விரிவா பார்க்கலாம். வாங்க. நேரு அவர்களுடைய சொந்த ஊர் வந்து திருச்சி மாவட்டத்துல காணக்கிளியனூர் அப்படிங்கிற ஒரு ஊர். அங்கே வந்து அவங்களுடைய அப்பா வந்து நாராயண் ரெட்டியார், அப்புறம் அவங்க அம்மா தனலட்சுமி அம்மாள். அவங்களுக்கு வந்து ஏழு பிள்ளைகள். அந்த ஏழு பிள்ளைகளில் மூத்த மகன் தான் நேரு. நாராயண் ரெட்டியார் அவர்களை பொறுத்தவரை வந்து அந்த காலத்தில் வந்து காங்கிரஸ் கட்சியில் ரொம்ப ஒரு பற்று. இவருக்கு மூத்த பையனுக்கு வந்து நேருன்னு வைக்கிறாரு, இன்னொரு பொண்ணுக்கு வந்து காந்தின்னு பேர் வைக்கிறாரு, மருமகனுக்கு வந்து ஜனநாயகம் அப்படின்னே பேர் வைக்கிறார். அந்த அளவுக்கு அவர் பற்றுடையவர் நாராயண் ரெட்டியார். அவங்களுடைய குடும்பம் வந்து ஒரு பெரும் நிலக்கலார் குடும்பம் தான். இப்போ மற்ற அமைச்சர்கள் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன லெவலில் ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டோ இல்லை ரொம்ப வறுமையிலிருந்து வந்தாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும். ஆனால் நேரு அவர்களை பொறுத்தவரை அந்த பிரச்சனை கிடையாது. புல்லட்டு மீது வந்து ரொம்ப ஒரு கிரேஸ் நேருக்கு. அவர் அப்போவே ஒரு புல்லட் வச்சுருக்காரு. அது எப்படின்னா, வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போதே யாராவது வயசானவங்க யார் நடந்து போனாங்கன்னா, வாங்க என் வண்டியில் இருக்கீங்க, நான் அவங்களை இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறது. நள்ளிரவில் கூட வந்து ஏதாவது ஒரு மருத்துவ உதவி அப்படின்னா பல குடும்பங்களை சேர்ந்தவர்கள் வந்து உடனடியாக வந்து அணுகிறது வந்து நேரு தான். தம்பி அவசரமாக ஹாஸ்பிட்டல் போனோம், உங்கள் வண்டியில் எங்களை கூப்பிட்டு போங்க அப்படின்னு அதெல்லாம் அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காரு. போய்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரு அடகு கடையும் உண்டு. அந்த வாசல்லே வந்து நேரு அவர்கள் வந்து 5 ரூபாய் 10 ரூபாய் கட்டுக்களை வச்சுட்டு எப்பயுமே உட்காந்துருப்பார். யாராவது வர்றாங்க, எதுவும் அவங்க வந்து ஏதாவது கஷ்டத்தை சொன்னாங்கன்னா இருந்தாங்க கை செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு 10 ரூபா கொடுக்குறது 5 ரூபா கொடுக்குறது அந்த காலத்திலே கொடுத்து இருந்தாலும் இதன் மூலமாக வந்து நேருவோட பேர் அந்த சுற்று வட்டாரத்தில் வந்து நல்ல பையன், நல்ல துடிப்பான பையன், நல்ல உதவி செய்வார், அவர் மாதிரி ஒரு ஆள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டாக் வந்து மக்கள் மத்தியில் பரவ ஆரம்பிச்சிருக்கு. நேருவுக்கு வந்து அரசியலில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்ற ஒரு ஆசை இருக்குது. எப்படி அரசியலில் லிஃப்ட் கிடைக்கிறதுக்காக யாரை பார்க்கலாம், எப்படி அந்த சேனல் ரூட்டை பிடிக்கலாம் அப்படின்னு அவர் இருக்கும்போது அவருக்கு வந்து அவர் சமூகத்தை சார்ந்த தீனதயாளன் ரெட்டியார், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு திருச்சியோட மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய செல்வராஜ் அவர்களுக்கு அவர் தான் வந்து ஒரு கஜானா மாதிரி. அவர் ரெட்டியாக இருக்கும் என்னென்னா, சரி நம்ம சமூகத்தை சேர்ந்த பையன் நேரு, அவருக்கு நம்ம சில உதவிகள் செஞ்சால் பிற்காலத்தில் நமக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு செல்வராஜ் அவரை கூப்பிட்டு
இவர் வந்து நம்ம கட்சியில் தான் இருக்கார், இவருக்கு அடுத்த லெவலில் போகிறதுக்கு நீங்கள் இது பண்ணுங்கள், முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர், அவர் வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து ரொம்ப களமாக நடத்தாமல் இருந்தார். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை எப்போயும் திமுக தான் வந்து அதிக இடங்களை ஜெயிப்பாங்க, அபரிமிதமாக ஜெயிப்பாங்க. அதிலேயே கடுப்பான எம்ஜிஆர் வந்து உள்ளாட்சி தேர்தலே ரொம்ப நாட்களாக நடத்தாமல் இருந்தார். அவர் கடைசியில் மனசு மாதிரி 1986 அந்த டயத்தில் வந்து உள்ளாட்சி தேர்தலை நான் நடத்த போகிறேன் அப்படின்னு அறிவிக்கிறார். அந்த நேரத்தில் வந்து செல்வராஜ் அவர்களுடைய பரிந்துரையில் வந்து கேஎன் நேரு அவர்களுக்கு வந்து புள்ளம்பாடி அப்படிங்கிற அந்த ஊராட்சி மன்ற தலைவர் பதவி தேர்தலுக்கு போட்டியிடும் வாய்ப்பு கிடைக்குது. நேரு அவர்கள் வந்து அதில் ஜெயிச்சிடறாரு, ஜெயிச்சுட்டு இன்னும் அதிகமாக வேலை பார்க்குறாரு. இதில் தான் வந்து அது ஃபஸ்ட்டு வந்து நேரு அவர்களுடைய அந்த என்ட்ரி வந்து கொஞ்சம் உற்சாகமாக ஸ்டார்ட் ஆகுது. திமுக மாதிரியான கட்சிகளில் மாவட்ட செயலாளராக இருக்கிறவங்க எம்எல்ஏ சீட் வாங்குவாங்க, அமைச்சராகவும் ஆவாங்க, அப்படி தான் ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஆனால் நேரு அவர்களுக்கு வந்து முதல்லையே வந்து எம்எல்ஏ பதவியும் அமைச்சர் பதவியும் கிடச்சிருக்கு, அதன் பிறகு தான் அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி வருது. இதெல்லாம் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம திருச்சியோட பழைய அத்தியாயங்கள் அதோட ஒரு ஹார்ட் வரலாறை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நேருவோட இந்த சுவாரஸ்யமான கதைக்குள்ள நம்ம போக முடியும். திருச்சி மாநகரை பொறுத்தவரையில் திமுகவோட வரலாற்றில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஊர். அந்த ஊரில் திமுக வந்து பயங்கர கட்டுக்கோப்பாக வச்சிருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய தாத்தா அன்பில் தர்மலிங்கம் தான். அவர் வந்து அண்ணா காலத்தில் எப்படி இருந்தாரோ அதே போல தான் வந்து கலைஞர் அவர்கள் வந்ததற்கு பிறகு அவரோடையும் வந்து அந்த ரெண்டு பேருக்குமான நட்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்கார். இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து காலங்கள் ஓடிடுது, கொஞ்சம் கொஞ்சம் சில சில பிரச்சனைகளில் வந்து ரெண்டு பேருக்கும் சில கருத்து வேறுபாடுகள்லாம் உருவாகுது. முக்கியமான ஒரு பஞ்சாயத்து ஒன்று பேசுகிறதுக்காக அவர் கலைஞரப்பை சந்திக்காமல் முரசொலி மாறன் அவர்களை போய் சந்திக்கிறார். இதுக்கிடையில் ரெண்டு பேருக்கும் அது வார்த்தை கொஞ்சம் காரசாரமாகி முற்றி அவர் அன்பில் தர்மலிங்கம் சரட்டுன்னு என்ன பண்ணுறாரு, முரசொலி மாறன் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டு வெளியிலேருந்து சில வார்த்தைகளை வந்து காரசாரமாக சொல்லிடுறார். முரசொலி மாறன் வந்து சாக்காய் அதிர்ச்சி ஆகிட்டு அதை உடனே வந்து கலைஞருக்கு அது கொண்டு போகிறார். அவர் அப்போவே முடிவு பண்ணிடுறார், சரி இனி அன்பில் தர்மலிங்கம் அவரை ரெட் லிஸ்ட்டில் வச்சுட்டு வேறு தம்பிகளை வளர்த்து திருச்சியை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிளானுக்கு வந்துடுறார். அதே நேரத்தில் வந்து அடுத்து ஒரு எம்எல்ஏ தேர்தல் அங்கே வருது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் இரண்டு சமூகங்கள், கள்ளர்கள் முத்தரையர் சமூகம், அவங்க தான் வந்து பெரும்பான்மையாக இருப்பாங்க. அந்த முத்தரையர் சமூகத்தில் சேர்ந்தவர் வந்து குலச்செல்லையான்னு ஒருத்தவர் இருந்தார். அவர் வந்து அந்த தேர்தலில் வந்து தனக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும்னு கேட்குறார். கலைஞர் அவர்களுக்கு வந்து அப்போ அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழல். அவர் சுயேட்சையாக போட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, திமுக வேட்பாளரை தோக்கடிச்சு அவர் சுயேட்சையாக போட்டிக்கிட்டு ஜெயிக்கவும் செஞ்சிடறாரு. அது கலைஞருக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆகி அவர் என்ன பண்ணுறாருன்னா, அன்பில் தர்மலிங்கத்தவே கூப்பிட்டு ஒரு நல்ல ஆளை வந்து அந்த சமூகத்திலிருந்தே நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறார். செல்வராஜ் வந்து அப்போ ஒரு துடிப்பான இளைஞர், அங்கே பணியாற்றிக்கிட்டு இருக்கார். அவரை தான் வந்து எல்லாரும் பரிந்துரைக்கிறாங்க. உள்கட்சி தேர்தல் அது வந்து அண்ணா அறிவாலயத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி கலைஞர் அறிவிக்கிறார். அறிவித்து அதில் வந்து அன்பில் தர்மலிங்கமும் போட்டியிடுறார், செல்வராஜையும் கலைஞர் வந்து மாவட்ட செயலாளருக்கு நீ போட்டியிடு அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்கெட்ச் படி வந்து செல்வராஜ் வெற்றி பெறுறார். அவரவே மாவட்ட செயலாளராகவும் கலைஞர் அறிவிச்சிடார். இதனோட வந்து அன்பில் தர்மலிங்கம் அவரோட சாப்டர் கொஞ்சம் தள்ளி பின்னால் போயிடுது, அவரோட முக்கியத்துவம்லாம் குறைஞ்சிருது. இது வந்து ஒரு பார்ட், வாழ்க்கை வட்டம்னு நம்ம சொல்கிறோம்ல, இதில் வந்து ஒரு சுழற்சி. இப்போ இதே சுழற்சி வந்து செல்வராஜ் அவர்களுக்கும் திருப்பம் நடக்குது. அதில் தான் நம்ம நேரு உள்ள என்ட்ரி ஆகிறார். நகர்பாலிகா அப்படின்னு ஒரு ஸ்கீமை போட்டு நிறைய பணத்தை வந்து உள்ளாட்சிகளை வந்து வலுப்படுத்தணும், கிராமங்களை வந்து வலுப்படுத்தணும், அதுதான் இந்தியாவோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி பிரதமர் ராஜீவ் காந்தி வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லா ஊராட்சிகளுக்கும், இந்தியா முழுவதும் உள்ள ஊராட்சி அமைப்புகளுக்கு நிறைய நிதியை வந்து திருப்பி விடுறார். இப்படியே இருக்கும்போது நேரு அவர்கள் வந்து தன்னுடைய ஊராட்சிக்கு தண்ணீர் தொட்டி, வாட்டர் டேங்க் ஒரு பெரிய லெவலில் கட்டுறார். கட்டி முடித்து அதை எப்படி அதை திறப்புகளாக சிறப்பாக நடத்தணும்னு அவர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே பிரதமர் அந்த அப்போ இருந்த ராஜீவ்காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் திருச்சிக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக வர்றாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு இது என்னென்னா, கொஞ்சம் தூரம் அவங்க நடந்து போகிற மாதிரியான ஒரு பிளான். அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது டக்குனி இவர் போயிட்டு, ஹாய் பிரைம் மினிஸ்டர், மை நேம் இஸ் நேரு, உங்கள் கிராண்ட் ஃபாதர் நேம் தான் மை நேம் அப்படின்னு ஒரு கலோக்கியல் இங்கிலீஷில் பேசி கருத்தை கவர்ந்தோடனே ராஜீவ்காந்தி கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிடுறார். என்ன பண்ணணும், எது பண்ணாலும், நான் தான் அந்த ஊராட்சி சேர்மன், நான் ஒரு வாட்டர் டேங்க் கட்டியிருக்கேன், நீங்கள் வந்து திறந்து வைக்கணும். ராஜீவ்காந்தி அவர்களும் சந்தோஷமாக வந்து திறந்து வைக்கிறேன். அதில் வந்து நேரு அவர்களுடைய பேர் பரபரப்பாக அன்னைக்கு பத்திரிகைகள்லாம் வர ஆரம்பிச்சிருந்த. அடுத்து ஒரு சம்பவம் நடக்குது, அன்பில் தர்மலிங்கம் அவர்களுடைய மணிவிழா, 60வது ஆண்டு மணிவிழா வந்து அங்கேயே நடக்குது. அந்த விழாவில் கலைஞர் அவர்களும் கலந்துக்கிறாரு. அன்பில் தர்மலிங்கத்துடைய ஆதரவாளர்கள் அந்த மேடை முன்னால் மாஸ்க் காட்டுறேன்ற பேரில் வந்து ஒரே கூச்சல் குழப்பம். கலைஞர் முன்னாலேயே வந்து அன்பில் தர்மலிங்கம் வாழ்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் யாரையும் பேச முடியாத அளவுக்கு இது பண்ணுறாங்க. அப்போ வந்து புள்ளம்பாடி அந்த ஊராட்சி மன்ற தலைவராக கட்சியில் கீழ் லெவலில் இருக்கக்கூடிய நேரு வந்து கடகடன் என்ன பண்ணுறாரு, மேடையில் ஏறி மைக்கை பிடிச்சி அந்த சேலம் வீரபாண்டி ஸ்டைலில் அப்படின்ட்டு இப்படி மூச்
சைலண்ட் அப்படின்ற மாதிரி சில சைகைகள் செய்து ரொம்ப ஆக்ரோஷமாக இது பண்ணுறாரு. கலைஞர் பார்க்குறாரு, பையன் வந்து நல்லா மீசெல்லாம் வச்சு அருவாக்குறதெல்லாம் வச்சு ஒரு ஆகிருதியான ஒரு ஆளாக இருக்கார். யார் இந்த பையன்? உடனே அவங்களுக்கு கலைஞர் தனக்கு நம்பிக்கையானவர்கள் வச்சு பையன் யாருன்னு பாருங்கள், அவர் என்ன சமூகம், நல்லா செலவு பண்ணும், கட்சி வேலைகளை பார்க்கக்கூடிய அளவுக்கு செலவு செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கா, எல்லாத்தையும் விசாரித்து எனக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு அப்போவே சொல்லிடுறாரு. அவருக்கு வந்து அடுத்து 1989 நடைபெற்ற தேர்தலிலே வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறார். எம்ஜிஆர் மறைந்து விடுகிறார். அதிமுக வந்து ஜா அணி ஜே அணின்னு பிரிஞ்சு போட்டிடுறாங்க. அதனால் திமுக வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெற்று முதலமைச்சராக கலைஞர் பொறுப்பேற்கிறார். அப்போ வந்து அவர் வந்து ஒரு அவருக்கு கீழே அமைச்சரவை அமைக்கிறதுல கேஎன் நெருவுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குறார் கலைஞர். அதோட திருச்சி திமுகவுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டையும் கொடுக்குறார். கலைஞர் அவர்கள் வந்து தன்னுடைய அமைச்சரவை பட்டியலை வெளியிடும்போது அதில் வந்து 5 புதிய முகங்கள் இருக்காங்க. அந்த 5 புதிய முகங்களில் முக்கியமானவராக நேரு இருக்கார். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுகவினருக்கு மிகப்பெரிய ஷாக். ஏன்னா அந்த தேர்தலில் கலைஞர் அவருடைய தோழனாக இருந்து கலைஞர் அவர்களை வந்து குளித்தலை தொகுதிக்கு கூப்பிட்டு வந்த அன்பில் தர்மலிங்கத்தின் பையன் அன்பில் பொய்யாமொழி அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் மலர் மன்னன் அப்படிங்கிற ஒரு மூத்த ஒரு திமுகக்காரர் அவருக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கல. மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய செல்வராஜ் அவர்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா அவர் வந்து முசிறி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்து விடுகிறார். இப்படி இருக்கும்போது வந்து கலைஞர் வந்து என்ன பண்ணுறாருன்னா செல்வராஜ் அவருடைய பரிந்துரையில் சீட்டு வாங்கி லால்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கேஎன் நெருவுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறார். அதில் வந்து கலைஞரோட கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மலர் மன்னன் அவர்கள் வந்து வைகோவோட ரொம்ப நெருக்கம். அந்த நேரத்தில் வைகோவுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் டேம் சரியில்லை, ரொம்ப ஒரு மனக்கசப்பில் போகுது. அதனால் இது தேவையில்லாத வேலை, நம்ம மலர் மன்னனுக்கு கொடுக்க வேணாலும் மலர் மன்னனை ஒதுக்கிறார். பொய்யாமொழி அவருக்கு கொடுக்கலான்னா அந்த குடும்பத்தோடையும் கடைசி காலகட்டங்களில் கலைஞர் அவர்களுக்கு ஒரு அதிருப்தி வந்துடுது, அதனால் அவருக்கும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவரையும் கழட்டி விட்டுறார். புதுசாக வந்த நேரு அவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி, அதுவும் செய்தி மற்றும் மின்சாரத்துறையை கொடுக்குறார். அது வந்து நேரு அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அரசியல் டேர்னிங் பாயிண்ட், அங்கே தான் அந்த இடம் தான். அதன் பிறகு திமுக எப்போது ஆட்சி அமைத்தாலும் அந்த அமைச்சரவை பட்டியலில் நேருவின் பெயர் வந்து தவறாமல் இடம்பெறுவது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. தினமும் லட்சக்கணக்கான லைக்ஸ், ஹார்டின்ஸ் குவிக்கும் காமெடி வீடியோஸ், வைரல் கார்ட்ஸ்களை உங்க ஸ்டேட்டஸ்ல வச்சு அசதனமா? டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தமிழ்நாடு நவ் வாட்ஸ்அப் குரூப் இல்லைன்னா டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்க குரூப்ல ஸ்மார்ட்டா ஸ்கோர் பண்ணுங்க. கட்சிக்காரர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் மற்ற புதிய முகங்கள் அமைச்சர்களை விட மற்ற சீனியர் அமைச்சர்களை விட அதிக அளவில் நேரு செய்து கொடுத்தார். ஆனால் அந்த ஆட்சி வந்து நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. ஒரு அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே கலைக்கப்பட்டு அதன் பிறகு 91 தேர்தல் வந்துடுது. அந்த தேர்தலில் வந்து திமுக தோல்வியடைந்து ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆகிறார். திமுக ஆட்சியை இழந்தாலும் அந்த காலகட்டம் வந்து கேஎன் நேருவுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இன்னொரு டர்னிங் பாயிண்ட்டை கொடுத்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் 92 காலகட்டத்தில் வைகோ அவர்கள் வந்து கலைஞரோட முற்றிலும் முரண்பட்டு அவர்கிட்டருந்து பிரிஞ்சிடறார். குறிப்பாக வந்து திருச்சி திமுகவில் வந்து 2 முக்கிய திமுக பிரமுகர்களும் வைகோவோட போயிடுறாங்க. ஒன்று மலர் மன்னன், இன்னொன்று திமுகவோட மாவட்ட செயலாளர் இருந்த செல்வராஜ். ரெண்டு பேருமே போயிடுறாங்க. அதனால் திமுகவுக்கு திருச்சியில் வந்து மிகப்பெரிய சேதம். அதை வந்து நேரு அவர்கள் வந்து அதை ஒரு முக்கியமான வேலையாக எடுத்துக்கிட்டு திருச்சியில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்கள்லையும் போய் வைகோ பின்னால் அவர் செல்வராஜ் மலர் மன்னனை நம்பி நீங்கள் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பேசி அந்த திமுகவோட ஒரு கட்டமைப்பு வந்து குலையாமல் பார்த்துக்கிட்டார். அப்போ மாவட்ட செயலாளர் பதவியையும் இப்போ யாருக்கு கொடுக்கணுங்கிறது செல்வராஜ் போயிட்டாரு, அதனால் அந்த பதவி காலியாகுது. அதன் பிறகு மலர் மன்னனும் போயிடுறாரு. அவர் அன்பில் தர்மலிங்கம் பையன் அன்பில் பொய்யாமொழி அவர் வந்து அப்போ ஒரு உடல்நலம் சரியில்லாமல் இறந்துடுறாரு. அதனால் நேருவுக்கு தான் அந்த பதவி அப்படிங்கிறது அன்ன போஸ்ட்டாக கொடுத்த மாதிரி கலைஞர் அவர்கள் வந்து அந்த மாவட்ட செயலாளர் பதவியையும் நேருவுக்கே கொடுத்துறார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போவும் வந்து மாவட்ட செயலாளர் இருக்கிறவங்க எம்எல்ஏ சீட்டு வாங்கி அமைச்சராகிறது வேறு. ஆனால் எம்எல்ஏ சீட்டு வாங்கி அமைச்சர் பதவியும் வாங்கிட்டு அது போன காலகட்டத்தில் மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு வந்து கட்சி கட்டமைப்பை மீண்டும் ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் அந்த பகுதியில் மிக சிறப்பாக வளர்த்து கொண்டு போனது நேருவோட மிகப்பெரிய சாதனையாக இன்றைக்கு வரைக்கும் திமுகவில் பார்க்கப்படுது. மாவட்ட செயலாளர் பொறுப்பு வந்ததற்கு பிறகு திருச்சி வந்து கேஎன் நேரு கேஎன் நேரு குடும்பத்தோட ஒரு கோட்டையாகவே இரும்பு கோட்டையாக மாறிடுது. கேஎன் நேரு, கேஎன் ராமஜெயம், கேஎன் ரவிச்சந்திரன், கேஎன் மணிவண்ணன் அவங்களோட லாபி அவங்களோட செயல்பாடுகள் தான் பிரதானமாக இருந்தது. திருச்சி சிவா அவர்கள் இருந்தாலும் அவர் ஒரு இன்டலெக்சுவல், அவர் முழுக்க முழுக்க டெல்லியவே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டதுனால கலைஞர் அவர்களும் அவர் அந்த இதுக்கே பயன்படுத்திக்கிட்டார். திருச்சிக்குள்ளே அவர் வந்து திருச்சி சிவா அப்படிங்கிற அடையாளம் மட்டும்தான், மற்றபடி கட்சியோட முழு கட்டுப்பாடும் கேஎன் நேரு அவர்கள் கைக்கு வந்துருச்சு. திருச்சியில் தான் வந்து திமுகவோட
9வது மாநில மாநாடு பிளஸ் இளைஞரணி வெள்ளி விழா மாநாடு நடந்தது. அதில் வந்து சோனியா காந்தி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள், தாப்பாண்டியன், கம்யூனிஸ்ட் லீடர் எல்லா பேரும் கலந்துகிட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான மாநாடு. இந்த நேரத்தில் வந்து திமுகவோடு உடன்பாட்டோடு இருந்த வைகோ அவர்களும் கலந்து கொள்கிற ஒரு சூழல் இருந்தது. வைகோ அவர்கள் வரப்போகிறாரு அப்படின்றதுக்காக அங்கே அனைத்து கட்சி தலைவர்களுக்கு வைத்ததை போல் வந்து வைகோ அவர்களுக்கும் மிகப்பெரிய கட் அவுட் பேனர்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி நேரு அவர்கள் வைத்திருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் அவர் என்ன பண்ணார்னா, அதிமுகவோட போயிட்டாருன்னு மாநாட்டு மேடைக்கு தகவல் வருது. அவர் வந்து நம்ம கூட்டணியிலேருந்து அதிமுகவுக்கு போயிட்டாரு அப்படின்னு. உடனே திமுக தொண்டர்கள்லாம் ஆவேசமாக அங்கே வச்சுருந்த வைகோ கட் அவுட்லாம் அடித்து நொறுக்கி ஒரு சின்ன கலவரத்தில் ஈடுபடுறாங்க. அதில் வந்து அதை படம் பிடித்த நிருபர்கள், புகைப்படக்காரர்கள், அவங்களோட கேமராக்கள்லாம் சேதப்படுத்தப்படுது. ரொம்ப ஒரு இக்கட்டான சூழல் ஆகிடுது. அது வந்து கட்சிக்கு வந்து ஒரு அவப்பெயரை கொண்டு வருது. இம்மிடியட்டாக வந்து அவர் எல்லா பத்திரிகையாளர்களும் அந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லா பேரையும் கூப்பிட்டு, யார் யாருக்கு எவ்வளவு சேலம், ஸ்பாட்லேயே செட்டில்மெண்ட், அங்கேயே உங்களுக்கு கேமரா உடஞ்சிருச்சா, எவ்வளவு, 100,000 இருந்தாங்க, 1.5 லட்சம் வச்சுக்கோங்க, சரி பண்ணுங்கள், எதுவும் இது பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து கண்ணாடி உடஞ்சிருச்சா, அடிபட்டுருச்சா, என்ன அப்படின்னு அவர் அங்கேயே செட்டில் பண்ணார். அது அங்கே வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. இதுதான் வந்து நேருவோட ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறது அவருடைய அந்த செயல்பாடு தான். அவருடைய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டுன்னு கோபப்பட்டு ஒரு ஒருமையில் ஒரு நிலக்கில் அந்த ஒரு பண்ணையார் ஒரு முதலாளித்துவ தோரணையில் அவர் பேசிடுவார். இயல்பாக பேசுகிற மாதிரி இருந்தால் கூட அது எதிரில் உள்ளவங்கள காயப்படுத்தும். கட்சிக்காரர்கள்ட்டையும் அவர் அந்த மாதிரி வந்து பேசக்கூடிய சம்பவங்கள் இருக்கு. ஒரு முறை வந்து பீச்சில் அந்த நேரத்தில் வந்து திமுக ஆட்சி 2006-11 காலகட்டம், பஸ்ஸுலாம் டீசல் போடாமல் அந்த டீசலுக்கான பணத்தை வேறு ஒரு வேலைக்கு அரசு எடுத்து பயன்படுத்தி டீசல் போட முடியாமல் பஸ்ஸுலாம் அங்கங்கே ஓடாமல் நிற்கிது. குறிப்பாக திருச்சி கோட்டம், இந்த விழுப்புரம் இந்த மாதிரியான பகுதிகளில் நிற்கிது. அது தொடர்பாக வந்து நிருபர்கள் வந்து அன்னைக்கு ஈவினிங் வந்து மெரினாவில் ஒரு பேரணியை தொடங்கி வைக்க வந்த நேருகிட்ட கேள்வி கேட்குறாங்க. சார், இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் நிற்க விடாம, உடனே அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி, பஸ்ஸு ஓடாமல் நிற்கிது, நீ பார்த்தியா, உனக்கு தெரியுமா, என்ன இப்படி கேட்குற, அதெல்லாம் ஓடும் பாஸ், நாங்கள் ஓட்டுவோம் அப்படின்னு ரொம்ப ஒரு தெனாவட்டாக சொல்கிறார். சொல்லும்போது இந்த தகவல் வந்து உடனடியாக வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு, இந்த சம்பவத்தை மட்டும் கண்டித்து இதில் நேரு பெயரை குறிப்பிட்டு ஜெயலலிதா அவர்கள் வந்து மறுநாளே வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டார். ஆர்டி மினிஸ்டர், ஐ அம் த சென்னை மினிஸ்டர், சம்பந்தப்பட்டவங்க விட்டுட்டு இந்த வெங்கடேசன் ஒரு ஆளு அந்த ஆளுக்காது என்ன செவுத்துல ஊசி போட்டாங்களாமா, எப்போ நான் என்ன கேள்வியானா ஆர்டி மினிஸ்டர் கேட்குறேன். 5-5 தொகுதிக்கு நான் ஒரு மாவட்ட செயலாளர், நான் போய் முடிவெடுக்க முடியுமா? தன்னிலை விளக்கத்துக்காக அதை கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க ஏதாவது போட்டு விட்டு. நேருவோட இந்த ஆட்டிடியூட், நம்ம பலவீனம்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, இந்த ஆட்டிடியூட் வந்து கட்சிக்காரங்ககிட்ட, பத்திரிகையாளர்கள்கிட்ட, இல்லை மற்ற அவரோட பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய சங்க தலைவர்கள் அவங்ககிட்ட மட்டும் இல்லை, இது ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்து கலைஞர் அவர்களுடைய குடும்பத்தினர் மத்தியிலே இந்த ஆட்டிடியூட் போனது. குறிப்பாக அழகிரிட்ட அவர் வந்து நேரு அவர்களுடைய தோரணை சற்று மாறி தெரியவும், அழகிரி அவர்களால் கொண்டு வரப்பட்டவர் தான் நடிகர் நெப்போலியன். அவரை வந்து அவர் தான் கட்சிக்குள்ளே கொண்டு வர்றாரு. வந்து அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வரைக்கும் வாங்கி கொடுக்கறதுக்கு அழகிரி அவர்களின் சப்போர்ட் இருந்தது. அது முழுக்க முழுக்க நேரு அவர்களுக்கு அழகிரி வைக்க விரும்பிய செக் அப்படின்னு தான் அப்போ வந்து பேசப்பட்டது. அதை வந்து அவர் நேரு அவர்கள் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணார்னா, மாறன் அவருடைய மகன் தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், அவர்களோட நேருக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு நல்ல இணக்கமான போக்கு இருக்குது. அவங்கள வச்சே வந்து நெப்போலியனை வந்து எந்த இடத்துல தட்டி வைக்கணுமோ வச்சார். அதன் பிறகு அவர் கட்சியில் ரொம்ப அதிருப்தியாகி கட்சியை விட்டே விலகி இப்போ பிஜேபிக்கு போய் அப்புறம் அரசியலிருந்தே ஒரு ஓய்வு பெற்ற நிலைக்கு போய்விட்டார். அமைச்சர் நேருவோட அந்த எடுத்தெரிஞ்சு பேசுகிற அந்த ஆட்டிடியூட், அது மட்டும் அவருக்கு ஒரு சில சர்ச்சைகளையும் சில கெட்ட பேரையும் ஏற்படுத்தினது அப்படின்னு சொல்லிடுறத விட, அவருக்கு கூடுதலாக கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் இருந்ததுன்னா, நம்ம சொன்ன மாதிரி கேஎன் நேரு ஃபேமிலி, நேரு, ராமஜெயம், ரவிச்சந்திரன், மணிவண்ணன் இந்த மாதிரி இருந்ததில்ல. இதில் வந்து ராமஜெயம் அவர்கள் வந்து அவர்களால் வந்து நேருக்கு நிறைய சர்ச்சை வந்தது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, ராமஜெயம் வந்து ஒரு காட்ஃபாதர் டைப், ஒரு டான் மாதிரி தான் வளம் வந்தார். பஞ்சாயத்துகள் பேசுறது, நேருவோட வருவாய் பஞ்சாயத்துகளோ, மற்ற கட்சி லீகல் போஸ்டிங் இந்த மாதிரியான விவரங்களை அவர் வந்து ரொம்ப ஒரு ஹார்ஷான முறையில் டீல் பண்ணிட்டு இருந்தார். அதனால் அவருக்கு ஏகப்பட்ட சர்ச்சைகள். குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் போட்டியிட அந்த வரும்போது, ஜெயலலிதா வந்து டெபாசிட் இழக்க வைப்பேன், ஸ்ரீரங்கத்தை விட்டே விரட்டுவேன், திருச்சியை விட்டே விரட்டுவேன் அப்படின்னு ஒருமையிலாம் ரொம்ப பேசுகிறாரு.
அது ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து ராமஜெயம் மேலே எப்பயும் ஒரு கோபத்தை உருவாக்கி வச்சுருந்தது. அந்த அளவுக்கு வந்து ராமஜெயத்தால் நேருவுக்கு வந்து சர்ச்சைகள் வந்தாலும் ராமஜெயத்தை எப்போவுமே வந்து நேரு அவர்களால் தவிர்க்கவே முடியவில்லை. உடன்பிறந்த பாசம் என்பதோடு அவருக்கு வந்து பக்கபலமாக அவர் ராமஜெயம் வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக வந்து தன்னை வந்து வச்சுக்கிட்டாரு. வேலைகள் அந்த மாதிரி பார்த்தாரு. ஈவன் வந்து கட்சி வேலைகள்லையும் நேருக்கு அவர் தான் ரொம்ப பக்கபலமாக இருந்தார். இப்போ கலைஞர் அறிவாலயம், சென்னையில் அறிவாலயம் கட்டின கலைஞருக்கு திருச்சியில் வந்து கலைஞர் அறிவாலயம் கட்டுற அந்த நேருவோட ப்ராஜெக்டில் முழுக்க முழுக்க பணியாற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா ராமஜெயம் அவர்கள் தான். இப்படி போயிட்டு இருக்கும்போது ராமஜெயம் அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சில காவல்துறை அதிகாரிகளோடையும் நல்ல உறவு கிடையாது. இப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் ஒரு 2012 மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கையில் செலட்டேப்பெல்லாம் இந்த ப்ரௌன் கலர் செலட்டேப்பை கட்டி அது மேலே வந்து கட்டுக்கம்பியால் அந்த கையை கட்டியிருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னு வந்து வேட்டையாடு விளையாடு படம் ஸ்டைலில் திருச்சி பக்கத்தில் கீரனூர் அப்படின்னு காமிச்சு அந்த வேட்டையாடு விளையாடு படத்தில் வந்து அந்த ஒரு பெண் பிணத்தை தோண்டி எடுப்பாங்க. இங்கே வந்து தோண்டி மட்டும்தான் எடுக்கலையே தவிர இதுவும் திருச்சிக்கு ஒதுக்குப்புறமா ஒரு காட்டுக்குள்ளே அந்த படத்தில் அந்த சீன் இருக்கக்கூடிய இடத்தையும் ராமஜெயம் அவர்கள் பிணமாக கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தையும் பார்த்தா ஒரே போல தான் இருக்கும். இப்போ வரைக்கும் அதில் ஒரே ஒரு ஆள் கூட அந்த வழக்கில் வந்து கைது செய்யப்படலை. இதில் வந்து யார் பண்ணியிருப்பா எதனால் வந்து இந்த கொலை நடந்திருக்குன்னு பல யூகங்கள்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அந்த யூகங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு ஹிண்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. சசிகலாவோட கணவர் நடராஜன் அவர் வந்து இங்கே சென்னையில் அடையாரில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையத்தில் ஒரு புகார் கொடுக்க வர்றார். அந்த புகாரில் என்ன சொல்கிறாருன்னா என்னை வந்து 24 மணி நேரம் யாரோ ரெண்டு பேர் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஃபாலோ பண்ணுற நபர்களை கூப்பிட்டு கேட்டால் நாங்கள் உளவுத்துறை போலீஸ் சார், மேலிடத்து உத்தரவு, அதனால் உங்களை ஃபாலோ பண்ணுறோம், எங்ககிட்ட நீங்கள் கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லைன்றாங்க. இவன் வந்து என்னை ஃபாலோ பண்ணியே வரானே போலீஸா இல்லை ராமஜெயத்தை கடத்தி கொண்டு போன மாதிரி கொலை செய்கிறதுக்கு வர்றானா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ளோவில் ஒன்று சொல்கிறார். அதில் என்னங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை நீங்களே யோசிச்சுட்டு பார்த்துக்கோங்க. அதை வந்து நம்ம ரொம்ப ப்ரீஃபாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அந்த வழக்கு வந்து சிபிசிஐடி போய் சிபிஐ போய் இப்போ திரும்ப வந்து அது நம்ம சிபிசிஐடியும் சிபிஐயும் இணைந்து விசாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழலில் வந்து நிற்கிது. இன்னும் அதுக்கான உத்தரவு வரல. அப்படி இருக்கிறதுனால அதில் எதுவுமே தெரியாத போது நடராஜன் அவர்கள் சொன்ன அந்த பேட்டி அந்த வார்த்தை தான் வந்து ஒரு ஹிண்ட்டாக வந்து அந்த காலத்தில் வந்து பத்திரிகையாளர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு நேரு அவர்களுடைய ஒரு நாள்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து திருச்சியில் இருக்கிறத தான் ரொம்ப விரும்புகிறார். இப்போ சென்னையில் வந்து அவருக்கு தலைமை நிலைய முதன்மை செயலாளர் அப்படின்னு ஒரு பதவி கொடுத்தாலும் மேக்சிமம் திருச்சிக்கு போயிடுறத விரும்புகிறார். திருச்சியில் இருக்கிறப்போ என்ன நடந்தாலும், அதாவது ஒரு கட்சி மாநாடு கூட்டம் பொதுக்கூட்டம் இல்லை தலைவர் வர்றது வருகை அந்த மாதிரியான சம்பவங்கள், தேர்தல் பிரச்சாரம் இதெல்லாம் இல்லாமல் வேறு என்ன நடந்தாலும் நடக்கவில்லைனாலும் அவர் காலையில் 6 மணிக்கு கிளம்பி அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வயல் தோட்டம் அது எல்லாத்துக்கும் போயிடுவார். அவரோட சொந்த ஊரை சுற்றி கொய்யா மாந்தோட்டம் சப்போட்டாத்துடன் ஏக்கர் கணக்கில் வந்து வாங்கி போட்டு அதில் விவசாயம் பண்ணுறது தான் அவருக்கு முழு, அதுதான் அவரோட ரிலாக்ஸேஷன், அதுதான் அவரோட பொழுதுபோக்கு, அதுதான் அவரோட ஆர்வம். அதோடு அவர் வந்து தீவிரமான பெருமாள் பக்தர். எப்பயும் அந்த பெருமாளுக்கு பூஜையை முடிச்சுட்டு தான் வீட்டை விட்டு கிளம்புவார். இப்படி அவர் கோயிலுக்கு போனாருன்னா அங்கே உள்ள பட்டர்களுக்கு ஒரு உற்சாகமான செய்தி, நேரு வர்றாருன்னா 5000-10000 வரைக்கும் கூட அவர் கொடுக்கக்கூடிய ஒருவர். அதன் பிறகு அவங்களுக்கு வந்து கேர் அப்படிங்கிறது ஸ்கூல் காலேஜஸ் இருக்குது, அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்து ஆலோசனை சொல்கிறது. அந்த கேர் ஸ்கூல் காலேஜஸ்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு விவசாயின்றனால நல்ல மரங்கள் ஒரு பசுமையான ஒரு சூழலை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாரு. பூவலூர்னு அங்கே பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அங்கே வந்து இவங்க குடும்பத்துக்கு அவங்க அப்பா பேர் நாராயண் ரெட்டியார், அவர் பேர்லேயே வந்து ஒரு ரைஸ் மில் இருக்குது. அது வந்து ஆசியாவிலேயே 2வது பெரிய ரைஸ் மில். அங்கே வந்து ஒரு நாளைக்கு 100 மெட்ரிக் டன் நெல் வரைக்கும் வந்து அரைச்சி அரிசி ஆக்கக்கூடியது. அதை வந்து அவரோட தம்பி மணிவண்ணன் பார்த்துக்கிறாரு. இவரும் அங்கே அப்பப்போ போகிறது, ஆலோசனைகள் சொல்கிறது, இந்த மாதிரி தான் அவருடைய பொழுதுபோக்கு. திருச்சியின் தனிக்காட்டு ராஜாவாக நேரு இருந்த காலகட்டம்ன்றது வந்து இப்போ ஏறத்தால் வந்து ஒரு இறுதிக்கு வந்துருச்சுன்றது தான் வந்து கட்சிக்குள்ளேயும் சொல்கிறாங்க. மீண்டும் வந்து அன்பில் தர்மலிங்கத்தோட 2வது வாரிசு, அவருடைய பையன் இப்போ வந்து பேரன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்திருக்கார். அவர் வந்து தாத்தா காலத்தில் இருந்த அந்த லெகசியை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திருச்சியை மையமாக வச்சு தான் அவருடைய அரசியல் இருக்குது. அதற்கு வந்து நேருவால் எந்த வித இடைஞ்சலும் வரக்கூடாது, இவர் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் திருச்சி மாவட்ட செயலாளர் பதவியை மாற்றி
இங்கே தலைமை நிலையத்தோட இந்த முதன்மை செயலாளர்ன்ற பொறுப்பை கொடுத்தாங்கன்றது. அது மட்டும் இல்லாமல் இடையில வந்து அவர் வந்து முக ஸ்டாலின் அவர்களோடு கொஞ்சம் ஒத்துப்போக முடியாத சூழல் வந்து நேரு அவர்களுக்கு இருந்தது. ஏன்னா நேரு அவர்கள்லாம் வந்து கலைஞர் அவர்களோட வந்து ரொம்ப நெருக்கம், அதோடு மாறன் குடும்பத்தோட நெருக்கம், இதெல்லாம் இருந்தபோது முக ஸ்டாலினுக்கு சில ஆலோசனைகள் சொல்கிறது இல்லை அவர் சொல்கிற சில கட்டளைகளை வந்து ஏற்று செயல்படுறதில் அவருக்கு சில முரண்பாடுகள் வருத்தங்கள் இருந்தது. அந்த நேரத்தில் தான் வந்து அவர் மாறன் பிரதர்ஸோட கொஞ்சம் நெருக்கம் கட்டினது. அதோட வந்து கனிமொழி அவர்களோட நேருவுக்கு வந்து ஒரு பாசம். ஒரு கட்டத்தில் வந்து நேரு அவர்கள் வந்து கனிமொழி அவர்களோட எனக்கு அங்கே எதுவும் மரியாதை இல்லைம்மா, அதனால் நீங்கள் தான் ஏதாவது பண்ணணுன்ற மாதிரி சொன்னார். அதன் பிறகு காலத்தின் கட்டாயம் வேறு வழி கிடையாது. கனிமொழி அவர்களே இன்றைக்கி வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்வதைத்தான் கடைபிடிக்கணும், அவர் தான் தலைவர் அப்படிங்கிறத ஆனதற்கு பிறகு நேரு அவர்களுக்கும் வேறு வழி இல்லை. அவரும் வந்து மு க ஸ்டாலின் உதயநிதி அவர்களின் தலைமையை ஏற்றுக்கொண்டு தான் செயல்படணுன்ட்டு தான் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே திருச்சி மாவட்ட செயலாளர்ன்ற பதவி போனது ஒன்று, அதன் பிறகு இப்போ அமைச்சர் பதவி இந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை கொடுத்தா. அது வந்து வந்து உள்ளாட்சியாக இருந்து அது ரெண்டாக இருந்தது, ஊரக வளர்ச்சி நகர்ப்புற வளர்ச்சி, அதையும் ரெண்டாக பிரித்து அதில் ஒன்றை மட்டும் கொடுத்ததில் அது அவருக்கு தீராத ஒரு மனவழி, அதில் கடும் அதிருப்தி தான் அவருக்கு. வேறு வழி இல்லாமல் அந்த துறையை பார்த்துட்ருக்கார். ஏன்னா புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் ரெண்டு துறை மூணு துறை, மாற்றுக்கட்சி குறிப்பாக அதிமுகலேருந்து வந்த ராஜகண்ணப்பன் செந்தில் பாலாஜி அவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான துறை கொடுத்துட்டு நமக்கு கொடுத்த துறையும் உடச்சி அதுலேயும் ஒன்றைத்தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு ஒரு தீராத ஒரு மனவேதனை தான். அதனால் வந்து இப்போது நேரு அவர்கள் வந்து திருச்சியோட தனிக்காட்டு ராஜாவா அப்படின்னா, அவர் கட்டி காத்த அந்த லெகசி இன்றைக்கு வரைக்கும் நீடிக்குது, ஆனால் அது இனி எவ்வளவு நாள் நீடிக்குன்றது தெரியலை. இந்த சூழலில் தான் வந்து அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய குடும்பத்தை வந்து தம்பிகளை கூடவே வச்சுருந்தவர் தன்னுடைய மகன் மகளை வந்து இந்த அரசியல் வாடையே படாமல் தான் வச்சுருந்தார். மகள் வந்து ஒரு டாக்டர், அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. மகன் வந்து அருண் நேரு, அவர் படிச்சுட்டு இருந்த வியாபாரங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். இப்போ அவரை வந்து அரசியலில் இறக்குறதுக்கான வேலைகளில் வந்து நேரு கொஞ்சம் மும்மரமாகவே செயல்பட்டிருக்கார், தீவிரமாகவே இறங்கியிருக்கார். அவர் வந்து நேருவோட லெகசியை காப்பாற்றுறாரா இல்லையான்றதை பொறுத்து தான் நேரு திருச்சியின் தனிக்காட்டு ராஜாவாக தொடர்கிறாரா இல்லையா என்பதை நம்ம முடிவு செய்ய முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட், கேஎன் நேரு பத்தின சில கேள்விகள் கேட்கிறோம், அதுக்கு சரியான பதிலை கெஸ் பண்ணுங்க. கடைசியில அஞ்சுக்கு எத்தனை சரியா சொன்னீங்கன்னு உங்க ஸ்கோரை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ணா காலத்தில் திருச்சி திமுக யார் கையில் இருந்தது? அன்பில் தர்மலிங்கம், செல்வராஜ், திருச்சி சிவா. கேஎன் நேருவை செல்வராஜிடம் சேர்த்து விட்டவர் யார்? அன்பில் தர்மலிங்கம், தீனதயாளன் ரெட்டியார், கலைஞர் கருணாநிதி. கேஎன் நேருவின் வாழ்க்கையை பிரதிபலித்த திரைப்படம் எது? சிவப்பதிகாரம், மலைக்கோட்டை, அச்சமில்லை அச்சமில்லை. கேஎன் நேரு கட்டிய வாட்டர் டேங்கை திறந்து வைத்த இந்திய பிரதமர் யார்? ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி, ஜவஹர்லால் நேரு. ராமஜெயம் கொலை பற்றி க்ளூ கொடுத்த அரசியல் பிரமுகர் யார்? சசிகலா, நடராஜன், திருச்சி சிவா. இதற்கு முன்னால் நம்ம அமைச்சர் சேகர் பாபு அவர்களை பற்றி பேசிட்டு அதில் வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருந்தோம், அவருடைய ஆளுமை திறன், பொது வாழ்க்கை, அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்களை. அதே போல் கே என் நேரு அவர்களுக்கும் ஒரு ஸ்டார் ரேட்டிங் நம்மளுடைய சிஸ்டமே கொடுக்குது. அது என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். அமைச்சர் சேகர் பாபு, கே என் நேரு இவர்களுடைய இந்த எபிசோடுக்கு பிறகு மூன்றாவது நம்ம ஒரு முக்கியமான அமைச்சரை பற்றின ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரியை வந்து விரைவில் பார்க்க போகிறோம். அது யார் அப்படிங்கிறத நீங்கள் கணிப்பதற்கான ஒரு சின்ன க்ளூவை நான் கொடுக்குறேன். ஒன்று, அவர் வந்து நேருவுக்கு ரொம்ப பக்கத்தில், அது தெற்கா வடக்கான்றத நீங்கள் நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப பக்கத்து ஒரு மாவட்டத்துக்காரர் தான். அதுபோல் வந்து நேரு அவர்கள் இப்போ தான் தன்னுடைய வாரிசை களத்தில் இறக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கார். அவர் ஏற்கனவே தன்னுடைய வாரிசை களத்தில் இறக்கிவிட்டார். மூணாவது வந்து அவரும் மிகப்பெரிய படிப்பாளி, ரெண்டு டிகிரி மூணு டிகிரி இல்லை நாலஞ்சு டிகிரி படித்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய படிப்பாளி. இதிலிருந்து அந்த அமைச்சர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா நீங்கள் யோசிச்சுட்ருங்க. நான் அவரை பற்றிய சுவாரஸ்ய தகவல்களோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன்.
ஆர்கே நகரில் கராத்தே பாபு. வடசென்னை மகாராணி தியேட்டர் முன் விசாரித்தால் டிக்கெட் பாபு. ஏடிஎம்கேவில் என்ட்ரி கொடுத்த பிறகு ஜெயலலிதாவுக்கு எஸ்காட் பாபு. ராயபுரம் ஜெயக்குமாருக்கும் ஆர்கே நகர் வெற்றிவேலுக்கும் ஆகாத பாபு. மு க ஸ்டாலின் குட் புக்கில் செயல் பாபு. இந்து சமய அறநிலையத்துறைக்கு அடையாளம் கொடுத்து கொண்டிருக்கும் ஆக்ஷன் பாபு. இத்தனை பாபுக்களுக்கு பின்னால் இருக்கும் அந்த ஒரிஜினல் சேகர் பாபு யார்? மிஸ்டர் மினிஸ்டர் வரலாறும் தகராறும். பிஏஎஸ் ஹால்மார்க் நகைக்கு பிரில்லியன் கட். உங்களது பழைய தங்க நகையின் நிகர எடைக்கு எந்தவித இழப்பீடு கட்டணமும் இல்லாமல் இன்றைய விலைக்கே பணம் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9840229900.